இதுதான் எம் நம்ம ஏரியா. மழை காலத்தில் தான் செம்மையாக பச்சை பசை நல்லா. மாடுகளுக்கு புல்லு கட்டினாலும் புல்லு மேயவே மேயாது. ஸோ எல்லாரும் நிற்கிறேன். சுத்தி வேற வயா. ஸோ மழை தும்மி பட்டா காய்ச்சல் வந்துடும். தலை ஈரம்தான் முழுகினது, இருந்தாலும் மழை துளி படக்கூடாதுல்ல. ஸோ கூட ஓகே, பஸ் வரணும். இப்போது டைம் சரியாக 9:28 ஆயிடுச்சு. 9:30 பஸ். ஓகே, பஸ்ஸில் ஏறிட்டு பார்க்கலாம் என்ன நடக்குது. கண்ணு கட்டின தூரம் மட்டும் வயர். அதில் ரெண்டு பேர் நடந்து வரணும் பார்த்தீங்களா. இந்த ஸோ எல்லாரும் வரம்பு வட்டினம். செம மழை பெஞ்சிட்டு இருக்குது. மேலே காக கூடு ஒன்று இருக்குது, இப்போ தான் பார்த்தேன். பஸ் ரெதர்லேருந்தா கூடி இருக்குது, அதுக்குள்ளே குஞ்சு இருக்குது. காக குஞ்சு வருதாண்டு பார்ப்போம். கூடி இருக்கு, ஒன்று இல்லை ரெண்டு இருக்கு. இந்த இதுலேயோண்டு அதுலேயோண்டு. இப்போ எனக்கு முன்னாடி சாப்பாடு கொடுத்துச்சு, செம்மையாக இருந்துச்சு சாப்பாடு கொடுக்க. மறுபடி வருதா தெரியாத. இப்போ டைம் சரியாக 10 மணி ஆகுது, ஆனால் அப்படியா இருக்குது, அப்படி இருந்துருக்கு ஏரியா. நான் தனியத்தான் நிற்கிறேன் லூஸ் மாதிரி. பஸ்ஸுக்கு எல்லாம் வீட்டுக்குள்ளே நிற்குது. என்ன பண்ணுற, கிளாஸ் இருக்கே. பஸ்ஸை காணிடு. இந்த டிப்பர் எவ்வளோ வேகமாக வருது, போட்டி போட்டுட்டு தண்ணியெல்லாம் எத்திட்டு வருது. ஒன்றா ரெண்டு டிப்பர். ஓகே, பஸ் வருது தூரத்தில். ஸோ நான் பஸ் வரைக்கும் எடுக்கிறேன். என் கிளாஸ் முடிஞ்சிது, பஸ்ஸில் இருந்தாச்சு. அப்புறம் அங்கால வந்து அம்மா கூட்டிகிட்டு போவா. செம வெயில் அடிக்குது. ஸோ ஓகே, பஸ்ஸில் ஏறி குந்தியாச்சு. செம வெயில் அடிக்குது இப்போதான். வந்தாச்சு வந்தாச்சு. இனி சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு பின்னரும் வயல் குளம் எல்லாம் சுற்றி பார்க்கலாம். ஓகே, சாப்பாடு இது தான். இது மரவள்ளி கிழங்கு, அப்புறம் மீன் பொரியல், அப்புறம் மீன். என்ன மீன் எடுத்து எனக்கு பெயர் தெரியாது. இது வெங்காயப்பூ வர. ஸோ இதுதான் சாப்பாடு. மீன் பொறிச்சிட்டு அதுக்குள்ளே அந்த மிளகாய் போட்டு பொறிக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சில பேர் தெரியுமா, அந்த மீன் பொறிச்சி எண்ணெயிலேயே மிளகாய் பொறிக்கிறது நல்லாயிருக்கும். ஸோ செம பசி. நல்லாயிருக்கு, பசிக்கு சாப்பிடணும் போல இருக்கு. கீரை வகைகள் நிறைய சாப்பிட்டு கொள்ளுங்கள். எங்களை விட்டு நிறைய செய்கிற கீரை வகை, கீரை முருங்கையில் அகத்தியில் முல்லையில் அப்புறம் நிறைய எல்லா கீரை வகையும் செய்கிறது. ஸோ கீரை வகைகளில் சாப்பிட்டுக்கோங்க. நான் சாப்பிட போகிறேன், நீங்களும் சாப்பிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஓகே, பார்க்கலாம். பம் 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 பம்
குளிக்க வாட்டு துடைக்கிற மதியக்கா துடைக்கிறேன் துடைக்கிறீங்களே நீங்கள் சரி துடைங்க ஓடிக்கலாம் எடுத்துட்டு வரேன் ஓடிக்கலாம் போடுவோம் பிள்ளைக்கு ஓடிக்கலாம் கொஞ்சம் காயட்டும் நல்ல பிள்ளையல்ல குளிக்க வாட்டா நல்ல பிள்ளையன்ட்டு சொல்லி வச்சிருக்கிறோம் நாங்கள் வேலையில் வேலையெல்லாம் நடக்குது தெரியுதா தூரத்தில் நாற்று நடினோம் வயல் பார்த்தீங்களா தண்ணியெல்லாம் இப்போது நிற்கிது ஸோ ஓரளவுக்கு வயல் வந்துட்டு நெல்லெல்லாம் முளைச்சிட்டு அதில் நாற்று நட்டுட்டு இருக்கணும் தூரத்தில் இதோ ஸோ நெல்லும் கொஞ்சம் வந்துட்டு இப்படியே மழை பெஞ்சு கொடுத்தா ஓகே பார்த்தீங்களா தண்ணி எப்படி நிற்கிது அந்த அளவுக்குல குளம் மாதிரி நிற்கும் மாடுகள் எல்லாம் இனி இப்படி தான் மேய்ப்பாங்க அவுட்டு விட மாட்டாங்க ஸோ நம்மளோட வடவுக்கு போகிற பாதம் ஃபுல்லாக தண்ணிக்கு நினைச்சிட்டு இன்னும் வரும் தண்ணி முழங்கால் அளவுக்கு தண்ணி வரும் என்ன நீ இடிக்கவே போல இருக்கு இல்லை கொக்குகள் நிறைய நிற்கிது ஸோ அந்த குட்டி குட்டி மீன் அப்புறம் அந்த தவளை குஞ்சு அதெல்லாம் ஓடும் ஸோ அதை பிடிக்கிறதுக்கு கொக்குகள் நிற்கிது அட சேட்ட என்ன யாருக்கிட்ட எங்கிட்டியா ஓடுறான் கொக்கெல்லாம் பார்த்து இதில் ஒரு பழைய கிணறு இருக்க அந்த கிணத்தில் தண்ணி நிறைஞ்சிட்டு வந்து தான் பார்க்க வந்துக்கிறேன் கிணக்கு மழை பெய்தது தானே நோன்மை எங்களை விட்டு கிணத்து தண்ணி இங்கே தண்ணிங்க நிறைஞ்சே ஓட்டுது ஓ மை காட் இது கிட்டத்தட்ட இந்த கிணத்துக்கு எப்படியும் ஒரு 60-70 வருஷம் இருக்கும் வயது இருக்கும் இப்படி கிடக்கு தண்ணி கட்டு இல்லை இந்த பார்த்தீங்களா கட்டு இல்லை ஸோ இது தூர்வாரி அப்படியே மூடணும் ஃபுல்லாக இது இது பாவனைக்கு இல்லை இனி இந்த வரவில் அலுவல் வேலையில் செய்யும்போது தான் மூடணும் இந்த நான் இந்த தவளை முட்டையோ இன்னும் தெரியல இன்னமும் கிடக்குது நிறைய எந்த கல் எடுத்துட்டேன் சும்மா போட்டு பார்ப்போம் பாம்பு நிற்கிதோ தெரியாது குமுள் குமுளாக வருது ஸோ பிரண்டைக்காய் எல்லாருக்கும் தெரியுமா பிரண்டை நான் உங்களை காட்டுறேன் இல்லை பார்த்து கவனமாக நிற்கணும் ஓனான ஓடுது இதா இதுதான் பிரண்டை ஸோ இது இந்த பசி பசிக்காதவங்க தங்களை பசியில்னு சொல்கிறவங்க அப்புறம் இந்த கால் வலி மூட்டு வலிக்கு இதுக்கெல்லாம் இந்த பிரண்டை துவையல் செஞ்சு சாப்பிட்றேன் நான் ஒரு நாள் உங்களுக்கு நான் இது எப்படி செய்கிறேன்னு நான் அது ஒரு வீடியோவாக போடுறேன் ஸோ மழை பெஞ்சிருக்கு தானே இன்னைக்கு கொஞ்சம் முளைக்கும் பார்ப்போம் ஓகே ஓனான் 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 என்ன பண்ணுறா என்ன பண்ணுறா பயமாக கிடக்குடா ஓடு 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 சீக்கிரம் ஓடு கலர் மாற்றி காட்டு கலர் மாற்றி காட்டுறா பாஞ்சு பாஞ்சு போறியா கெடப் கெடப் ஓனானோட விளையாடுறேன் ஐயோ பேமெண்ட் பாய் போயிட்டு வா பாதிங்களா நெல்லை நான் கிட்ட காட்டுறேன் ஓகே இதில் கொஞ்சம் தண்ணியெல்லாம் வலிஞ்சு ஓடிட்டு ஏனண்டா இதில் யாரோ வாய்க்கால் விட்டி இருக்கிறாங்க ஸோ தண்ணியெல்லாம் வெளியில் போயிட்டு போல இருக்கு பார்த்தீங்களா நெல்லை ஒவ்வொரு நெல்லும் எவ்வளவு இந்த முறை போன முறை எங்களுக்கு மழை நல்லா நிறைய பெய்து குழப்பிட்டுது ஸோ இந்த முறையினாலும் கடவுள் புண்ணியத்தில் இப்படி கிடக்குது மழை அளவாக பெஞ்சு கொடுக்குது நல்லா இருக்குது நல்லா இடத்த பாருங்கள் உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்க எஸ் இதுக்குள்ளே நெல்லே இல்லாமல் போயிட்டு ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது நான் இப்போ எங்கே போகிறேன்டா குளம் தாமரை குளம் காட்டு போகிறேன் மழை பெஞ்சிருக்கு தானே நானும் மண்டைக்கே தான் வாருங்க அண்ணன் நாளைக்கு போகிறது ஸோ உங்களோட நானும் பார்த்துடலான்னு நெல்லை பார்த்தீங்களா வடிவாக இருக்குல்ல பார்ப்போம் ஓகே தண்ணியெல்லாம் கிடக்குது தனியாக வேறு வந்திருக்கிறேன் இது குளம் இல்லை இது சும்மா இருந்த அந்த 96 ஆண்டு இடப்பேர் இதில் ஒரு என்ன சொல்கிறது அந்த இது விழுந்து சொல்ல முடியாது பெரிய கிடங்கு இதில் இதுவும் தாக்கும்
ஸோ இறங்கக்கூடாது, ரிஸ்க் எடுத்தது. முதலியல் இருக்கிற வாய்ப்பு இருக்குது, ஸோ ரிஸ்க் எடுக்கக்கூடாது. பார்த்தீங்களா, தாமரை குளம், தாமரை இலியெல்லாம் இருக்குது. இன்னும் இன்னும் தான் பூ பூக்கும். இதுக்குள்ள மீன் எல்லாம் பிடிக்கிறவ, இதுக்குள்ள முதலை இருக்குமோ தெரியல. நாங்கள் முதல் இதில் தான் குளிக்கிறது. இங்கே ஊருக்கு வந்த புதுசில் இப்போது அந்த வீடு இல்லை, குளிக்கிறதுக்கு இடம் இல்லை, அப்புறம் வாஷ்ரூம் இல்லை. ஸோ அப்புறம் அந்த வாஷ்ரூம் கட்டி, ஆனால் கிணறுலாம் அப்போது கட்டலை. ஸோ இந்த குளந்தான் அப்போது நமக்கு நிறைய தண்ணி நிற்கும். வந்து இதில் நீந்தி அடித்து ட்ரெஸ் எல்லாம் துவைச்சிட்டு குளிச்சுட்டு போடுறது. அப்போது பயம் இல்லை, இறங்கும்போது இப்போது கால் வைக்க பயமாக கிடக்கு. முதல்ல இருக்குண்ட அப்படின்னு சொன்னதால் ஸோ பயமாக இருக்குது. தாமரை இனி தான் பூக்கும், அதையும் நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, பார்த்தீங்களா, ஓ பயமாக இருக்கு. வேண்டாம், ரிஸ்க் எடுக்கணும். நான் தனியாக வந்திருக்கிறேன், அம்மா ஒரு கூட்டிகிட்டு வந்திருந்தாலும் பரவாயில்லை. இதுதான் எங்களோட குளம். இன்னொரு குளம் இருக்குது, அது கொஞ்சம் தூரம் போகணும். ஸோ தனியாக போக முடியாது, அது இன்னொரு நாளே காட்டுறேன். ஓகே, இங்கே மட்டும் இருக்குது வயல், அப்புறம் குளம், அப்புறம் இது கோயில், இப்படியே இருக்குது. பார்த்தீங்களா, நம்மளோட ஏரியாண்ட அழகாக பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட ஏரியா. இந்த இதுலேயே ஒரு கிணறு இருக்குது, அது ஃபுல்லாக நிரம்பிட்டு. ஓ மை காட், விழுந்தவளம் தான், நிறத்தோடையே இருக்குது. நான் இண்டே தான் பார்க்குறேன். ஸோ எங்கே வெளியே விட்டுட்டு போனவளே, இங்கே ஓடியாங்க, இங்கே வாங்க ஆட்டி அம்மா, கூப்பிடுனா நல்ல வாங்க, இங்கே வாங்க ஆட்டி அம்மா, வெளியே விட்டுட்டு போனே, வெளியே விட்டுட்டு போனே, போன அது வெளியே விட்டுட்டு போனே. சாரி சாரி, வந்துட்டு நானே, வந்துட்டு வந்துட்டு வந்துட்டுடா, போனடா, விட்டுட்டு போனே. சாரி சாரி, நடவங்க பாங்க பாங்க பாங்க. எங்கே வந்த நீ, எங்கே அம்மா, அம்மா இல்லையா, வெளியே விட்டுட்டு போனேன், எந்த வீட்லையே, எந்த வீட்லையே விட்டுட்டு போனேன். சரி பாங்க போ, சரி வாங்க போ. ஸோ ஓரளவு தான் வீடியோ எடுத்தனா, ஃபுல்லாக நான் கவர் பண்ணி எடுக்கலை. ஸோ கன தூரம் போனேன், என்னோடய வயலுக்கு போகும்போதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன், எடுத்து போடுறேன். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளோட இதுதான் மருத நிலம். ஸோ வயலும் வயல் சார்ந்தது. ஸோ ஜாலியாக இருக்கும், ஸோ இன்னும் ஜாலியாக இருக்கும். தை மாசி பங்குனி மட்டும் ஜாலியாக இருக்கும், அப்படியே பச்சை பசையிலேருந்து அழகாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை நான் ஒவ்வொரு வீடியோவை போடுவேன், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அதோட என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுங்க. ஸோ இப்போ டைம் 5:30 ஆகுது. ஸோ நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கட்டும். பாய் பாய். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ எல்லாருக்கும் பாய், குட் நைட், பாய் பாய்.